ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வெறும் 20,000 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஃபோன்ஸ், இது ஃபர்ஸ்ட் காப்பின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஐஃபோன் மாதிரியான ஒரு லுக்கில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மேலே ஐஓஎஸ் மாதிரியான ஒரு ஸ்கின்னை ரன் பண்ணுற ஃபோன்ஸ் வந்து ரொம்ப காமன். எல்லாருமே கொஞ்சம் உசாராக இருங்க. ஓஎல்எக்ஸ் மாதிரியான இடமா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஐஃபோன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு சின்ன முன்பணம் அவங்க கட்டினா கூட போதும்னு சொல்லுவாங்க. முன்பணம் தொகை வந்து ஒரு 5,000 ரூபா கூட இருக்கலாம். பட் இந்த ஃபோன் வந்து 2,000 ரூபா 3,000 ரூபாய்க்கு கூட ஒர்த்து வராது. ஏன்னா இது ஸ்கிராப் தான், கிட்டத்தட்ட ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃப்ளூயிடாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஃபோனில் ஓப்பன் பண்ணதும் என்ன கேட்குது, கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணியான்னு கேட்குது. ஸோ அந்த லட்சணத்தில் இருக்குது. இதில் கேமரா ஆப்புக்குள்ளே போனால் என்ன பண்ணுது, ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அல்ட்ரா வைடு, ப்ரைமரி, டெலிஃபோட்டோ எதுவுமே வேலை செய்யலை. அதே மாதிரி ஒரு ஒரு மோடுக்கும் மூவ் ஆகும்போது அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான ஸ்விட்சிங்கும் இல்லை. ஸோ 100% தண்டம். இதை வந்து 20,000 ரூபா கொடுத்து வாங்கினா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன்.